தாம்பரம் மாநகராட்சி 35வது வார்டு அதிமுக வேட்பாளர் எழிலரசி சண்முகம் இன்று குமரன்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட 35வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் முன்னாள் கவுன்சிலர் எழிலரசி சண்முகம் இன்று அஸ்தினாபுரம் பிரதான சாலை அருகே உள்ள குமரன்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அந்த பகுதி பூக்கடைகளில் உள்ள பெண்களிடம் சென்று மாமன்ற உறுப்பினர் பதவியில் இருக்கும் பொழுது செய்து கொடுத்த பணிகளை எடுத்துரைத்து, வெற்றி பெற்றவுடன் செய்யக்கூடிய பணிகளை எடுத்துரைத்து, துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இவர்களுடன் மாநில காங்கிரஸ் மாவட்ட வழக்கறிஞர் தலைவர் மகேந்திரவர்மா, மகளிரணி மாவட்ட துணைத் தலைவர் ரேகா மகேந்திரவர்மா, முன்னாள் கவுன்சிலர் எம்ஐடி குமார், எம்ஐடி சின்னத்தம்பி, ராஜேந்திரன் செந்தில், ராஜகோபால், நாகசக் திவேல், கணபதி, தேவி, விஜயலட்சுமி, மாமி, பரத்துடன் இருந்தனர்.